இன்று நான் உங்களுக்கு தமிழ் கேட்டல் கருத்தறிதலை எவ்வாறு சிறப்பாக செய்யலாம் என்பதை கற்றுக் கொடுக்க போகிறேன். உதவி குறிப்புகளுக்காக நான் முன்பு பதிவேற்றிய காணொளிகளை பாருங்கள். நான் இப்பொழுது கேள்விகளையும் அதனது விடைகளையும் வாசிப்பதற்கு உங்களுக்கு நேரம் கொடுக்க போகிறேன். பணுவலை கவனமாக கேளுங்கள். ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல உணவு பழக்கங்களை கடைபிடிப்பது அவசியமாகும். நம் உடலுக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடியதும் எவ்வித பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத உணவு வகைகளே ஆரோக்கிய உணவு ஆகும். மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து ஆகிய சத்துகள் சரியான அளவில் கலந்து இருப்பதும், உயிர் சத்துகள், தாது உப்புகள் முதலியன தேவையான அளவு சேர்ந்து இருப்பதும் ஆகிய உணவே சமச்சீர உணவாக கருதப்படுகிறது. ஆரோக்கிய உணவு நம் உடலுக்கு தேவையான சத்துக்களை ஊட்டி நம் உடலை உரம் பெற வைக்கிறது. நல்ல உடல் நலம் நல்ல மனநலத்திற்கு வித்தாக அமைகிறது. நீங்கள் இப்பொழுது கேள்விகளுக்கு விடையளியுங்கள். பணுவல் மீண்டும் வாசிக்கப்படும். ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல உணவு பழக்கங்களை கடைபிடிப்பது அவசியமாகும். நம் உடலுக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடியதும் எவ்வித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத உணவு வகைகளே ஆரோக்கிய உணவு ஆகும். மாவுச்சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து ஆகிய சத்துகள் சரியான அளவில் கலந்து இருப்பதும், உயிர் சத்துகள், தாது உப்புகள் முதலியன தேவையான அளவு சேர்ந்து இருப்பதும் ஆகிய உணவே சமச்சீர உணவாக கருதப்படுகிறது. ஆரோக்கிய உணவு நம் உடலுக்கு தேவையான சத்துக்களை ஊட்டி நம் உடலை உரம் பெற வைக்கிறது. நல்ல உடல் நலம் நல்ல மனநலத்திற்கு வித்தாக அமைகிறது. இப்பொழுது விடைகள் காமிக்கப்படும். விடை கேள்வி 1, 3, கேள்வி 2, 2. இன்னும் நிறைய கேட்டல் கருத்தறிதல் பயிற்சிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.